ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு செட்டிநாடு அம்மணி சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் சந்தோஷமாகவும் ஆரோக்கியமாக இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். இன்றைக்கி நாம் பார்க்க போகிற பதிவு என்ன அப்படின்னா, இன்றைக்கி நம்ம வீட்டு கிச்சன் வந்து புது வீட்டில் வந்து கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்து கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணி வச்சேன். எப்படி இந்த கிச்சன் இருக்குது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க இப்போ நாம் வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து ஃபுல்லாக செல்ஃபில் உள்ள திங்ஸ் எல்லாம் எடுத்து வெளியில் வச்சுட்டேன். வச்சுட்டு வந்து இப்போ கம்ப்ளீட்டாக வந்து க்ளீன் பண்ணிட்டேன். க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நீட்டாக வந்து செல்ஃபில் எல்லாம் நியூஸ் பேப்பர் போட்டு அழகாக நீட்டாக அடுக்கி வச்சுட்டேன். கிச்சன் வந்து ரொம்ப பெருசுங்க, ஆனால் திங்ஸ் ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. ஏன்னா இன்னும் வந்து திங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வரல, பழைய வீட்டில் இருந்து அப்படியே வந்தபடியே இருக்கிறத வச்சு அப்படியே வந்து மேனேஜ் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ செல்ஃபில் உள்ள பாத்திரங்கள் எல்லாமே சிங்கில் இருந்ததெல்லாம் கழுவி எல்லாம் காய வச்சுட்டேன். இண்டக்ஷன் ஸ்டவ்வில் தான் வந்து சமைச்சிக்கிறேன். அப்பப்போ தேவையானதை மட்டும் அதில் சமைச்சி எடுத்துக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சம் காய்கள்லாம் வாங்கிட்டு வந்து கீழே நியூஸ் பேப்பர்லாம் நீட்டாக விரித்து செல்ஃபெல்லாம் கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணிவிட்டு அழகாக தனித்தனியாக கொஞ்சம் கொட்டி வச்சுட்டேன். அதே போல் வாழைப்பழம் மாம்பழம்லாம் இருந்தது, அதையும் ஒரு தட்டில் வந்து எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் மேல் செல்ஃபில் பார்த்தீங்கன்னா இந்த அஞ்சரை தட்டில் எல்லா திங்ஸுமே போட்டு வச்சுட்டேன். அதாவது கடுகு, கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு, ஜீரகம், சோம்பு, மிளகு, வெந்தயம், எல்லாமே நம்ம தாளிதத்துக்கு தேவையான பொருள் எல்லாமே வந்து வாங்கி நிறைய கொட்டி வச்சாச்சு. அதுக்கப்புறம் பக்கத்தில் பார்த்தீங்க அப்படின்னா அது முறுக்கு டப்பாவுங்க, நல்லா சூப்பராக இருக்குது இந்த அரிசி முறுக்கு. அது கடையில் வாங்கிட்டு வந்தோம், அது வச்சுருக்கேன். பக்கத்தில் இன்னொரு டப்பாவில் மேரி கோல்டு பிஸ்கட் வாங்கியிருக்கேன். அது கீழே வந்து புளி போட்டு வச்சுருக்கேன். இது ரெண்டும் ஊறுகாய். அதுக்கப்புறம் மிளகாத்தூள், மல்லித்தூள், துவரம்பருப்பு, வத்தல், அப்புறம் சர்க்கரை தூள், டீ தூள், நாட்டு சர்க்கரை, இதில் வந்து எண்ணெய் போட்டு வச்சுருக்கிறேன். எண்ணெய் ஊற்றி டப்பாவில் போட்டு வச்சுருக்கேன். கொஞ்சம் மளிகை பொருளெல்லாம் வாங்கிட்டு வந்து கொஞ்சம் நீட்டாக அடுக்கி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இது வந்து புது பாத்திரங்கள், கொஞ்சம் அப்படியே பேக்கெட்டில் கொண்டு வந்து வடி இருந்தது, அதெல்லாம் எடுத்து முன்னாடி வச்சாச்சு. அதுக்கப்புறம் இதில் அந்த ஸ்பூனு, கரண்டி, மத்து, ஃபில்ட்ரு இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச எஃப்எம் ரேடியோ. இது எப்போதுமே கேட்டுகிட்டே தான் கிச்சனில் வேலை செய்வேன். ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குங்க. காலையிலையும் பார்த்தீங்கன்னா 5 மணிக்கெலாம் நல்ல மங்களகரமான வாத்தியம் ஓடும். இன்னொன்று நல்ல நல்ல பாட்டுகள் வந்து, நல்ல ஒரு சாமி பாட்டுகள், அண்ணன்னுக்குடைய சாமிகளுடைய பாட்டுக்கள் எல்லாம் பாடும். கேட்குறக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். நிறைய விஷயங்களை அதில் கேட்டு தெரிஞ்சுக்குவேன். இவ்வளோ தான் ஓவரால் நம்மளுடைய கிச்சன். இனிமேல் வந்து திங்ஸ் எல்லாம் கொண்டு வந்து நீட்டாக அடுக்கி வச்சுட்டு அதுக்கப்புறம் நான் ஃபுல் வீடியோ எடுத்து போடுறேன். கண்டிப்பாக இந்த கிச்சன் டூர் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் நல்லதே நடக்கும்.